சரிடா சொல்ல, அத கொஞ்சம் எடுத்து குடுறா. சரி சரி, கையில பட்ட அழுக்காயிரும். இந்தாங்க. ஐ அம் வெரி சாரிண்ணே. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும். ஏழைகளை மட்டுமே தாக்கிய ஒரு பருவம். இந்த பருவமழையை பேரிடராக மாற்றியது நாம் தான். இதை அந்த அரசு செய்தது, இந்த அரசு செய்தது என்பது தவிர நமக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இனி வரும் காலங்களில் நாம் யோசித்தே ஆக வேண்டும். உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் ஆபத்துக்கு பாவம் இல்ல, பயங்கரமா முதுகு அரிக்குது, தேய்ச்சு விட அழுக்கு போயிடுச்சா? போயிட்டானுங்க. நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து கண்ணாடியே நீ பாத்து அப்படி அண்ணாச்சி, எனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டேன். வந்து அது சீரியஸா தெரியல அண்ணாச்சி, எனக்கு தெரியுது அண்ணாச்சி. ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாய, எல்லாரும் ஏன் வாயவே வந்து கிண்டுங்க. உங்களுக்கு தம்பி விஷம் பாட்டு அப்படின்னு ஒரு ஒன்று வருதுன்னு வைங்களேன், உங்கள் கையில் அந்த பேப்பர் இருக்கு, அந்த கிரீடத்தை எடுத்து நம்ம ஒரு ஆளுக்கு வைக்கணும். நீங்கள் யாருக்கு கொடுத்து விஷம் பாட்டுலாம் பாவனிக்க முடியும்? ஒரே குத்து மூக்கில் ரத்தம் வந்துடும். டேய், விஷத்திலே பிறந்து வளர்ந்து மீனா வாங்க, ஆறு மாத்த பிள்ளையிலேருந்து எங்கள் ஆத்தால அப்பனா இந்த விஷத்தை கொடுத்து தான் இந்த உடம்பே வளர்த்துருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனாக இருக்கும்ன்ற மாதிரி நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கே அவர் வந்து நான் என்னதான் வந்து ஒரு டார்கெட் பண்ணி என்ன முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு, எனக்கு அது பிடிக்கல. அந்த சுருதி ஒரு காயின் வச்சிருந்தா, அது ஃப்ரீயா இருந்தா எனக்கு கொடுங்க சார், நான் ஒரு வாகனம் வச்சுக்கிறேன் சார், ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. உடங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையமொழு புதுநிலவே, அன்பே அமுதே, அழகே உயிரே, இன்பமே இனிய தெண்டலே, பணியே கனியே. யாரு யாரு உங்களுக்கு யாரு குறிப்பிட்டு சொல்ல முடியும்? சொன்னா கேட்கல சார், குறிப்பிட்டு சொன்னா சொல்ற கொய்யல வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏண்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? என்னுடைய புரிதல் வந்து உங்க கருத்தை நீங்கள் முன்வைக்காமல் இல்லை, நீங்கள் உங்க இதுல நகைச்சுவை சேர்த்துக்கிட்டதுக்கு இது தைரியமின்மை காரணம் அல்ல. ஒன்னேலாம் அடிக்கவே இல்ல, அலற கட்டி பிடிச்சா விட்டுருவோமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி பாக்குறியா? ஓ, ஜோடியா மிஸ் ஆகிறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில ரெண்டு பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. இப்ப கடைசியா நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, உள்ள ஒரு கருத்து இருக்கு, வெளியே ஒரு கருத்து இருக்குங்கிறதுக்கு பேர் உதாரணம் ராஜு காப்பாற்றப்பட்டது தான். Thank you.
நீ போச்சுட்டேன்னு சொல்ற, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது புழல் ஜெயில பூவா தின்னு. கோயில் கோலம் கண்டதில்லை இப்படியோ சாமி, சுமி என்ன